ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகுலாஷ்டமி ஸ்பெஷல். வெள்ள சீடை, இனிப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு பேனில் வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், கடை அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா சூடேற அளவுக்கு வந்துட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு வறுத்தா போதும். ஸோ இப்போ அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து மாவு ஆட் பண்ணுறேன். உளுந்து வறுத்து அரைச்சி அதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா பொரிகிற அளவுக்கு வறுக்கணும். ஸோ இப்போ அதையும் வந்துட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பூ, இதையும் வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தேங்காய் கீறினதும் ஆட் பண்ணிக்கலாம். இதே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சாஸ் பேனில் 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் 1/4 கப்க்கு கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. 1/2 கப் வெல்லம், 1 கப் அரிசி மாவுனா 1/2 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பதம்லாம் எதுவும் தேவையில்லை, நல்லா கொதிக்கிற அளவுக்கு இதுதானே போதும். இப்போ நல்லா கொதிக்குது, இந்த ரோலிங் பாயில்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வந்ததுக்கப்புறம், நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இதில் ஏலக்காய் பொடி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த வெல்லம் கொதிக்கிறப்பவே ஆட் பண்ணி கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பவுலில் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல அரிசி மாவு எல்லாம், அதோட 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து நான் இன்றைக்கி கடை அரிசி மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஊற வச்சு கழுவி அரைச்சி எடுக்கிற அதுவும் இதே மெஷர்மெண்ட் தான். 1 கப் அரிசி மாவுனா 1/2 கப் வெல்லம், 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து மாவு. ஸோ இதை வந்து இப்போ அந்த ஆற வச்சு வெல்லம் இருக்கல அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய ஆயிடுச்சுன்னா வந்துட்டு இதாயிரும். ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன், 1/4 கப் எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தான் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம எண்ணெய் வந்து காய வைக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க. அது மாதிரி இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சீடை வந்து போட்டு பார்த்துக்கோங்க, பிரியுதா என்னான்னு. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மீதியெல்லாம் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்தேன், ஸோ பிரியலை. அதனால் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து 4-5 போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிரிஞ்சது அப்படின்னா பயப்படாதீங்க, கொஞ்சம் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு திரும்ப வந்து போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். ஸோ நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், பயந்துட்டே ட்ரை பண்ணேன், ஆனால் கரெக்டாக வந்துச்சு. ஸோ இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் போட்ட உடனே வந்துட்டு கிண்டாதீங்க, எடுக்காதீங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பிட்டு பாருங்கள், இப்போ நம்மளோட இனிப்பு சீடை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர், நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எதுவுமே வந்து பிரிஞ்சு வரலை. ஸோ இந்த கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் இனிப்பு சீடையை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே சாஃப்டாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் ஹார்டாயிடும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த கோகுலாஷ்டமிக்கு உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.